இல்ல அதிமுகவே இருக்குதா இல்லையான்ற நிலைமை தெரியல. அண்ணாமலையை வந்து எங்க தலைவர் அழகிரி அவர்கள் வந்து கிளீனா காகித புலின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க தான் வந்து பெரிய கட்சின்னு சவால் விட்டுன்னு ஏதோ அறிக்கையில கொடுத்துன்னு இருந்தோம்ல. ஒரு அரசியல் கட்சியுடைய அரசியல் கட்சினா வந்து தேர்தலில் நிக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய பண்பு, அதுதான் வந்து நடைமுறை. அரசியல் கட்சின்னா ஒரு இடைத்தேர்தல தேர்தலே நிக்க ஒதுங்குறவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன் தாமரை மலர்ன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் இடத்துல வந்து அது ஒரு காணல் நீர்ன்றது வெளிப்பட்டிருக்கு. திராவிட அதாவது திமுக கழகத்தின் தலைமையிலான காங்கிரஸ் வேட்பாளர் தலைவர் அழகிரி, தலைவர் ராகுல் காந்தி, திரு தலைவர் மல்லிகார்ஜுன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் திரு இ வி கே சிலங்கோவன் வந்து மாபெரும் ஒரு இமாலய வெற்றியை பெற்று அனைத்து கட்சியும் அதாவது போட்டியிட்டு நிற்கிற அனைத்து கட்சியும் வந்து டெபாசிட் இழப்பாங்கன்றது ஆணித்தரமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து பாமர மக்களுக்கு இந்த எட்டாக்கனியாக இருக்கிற பட்ஜெட்டை தான் இதை நாங்கள் பார்க்குறோம். பாமர மக்கள்லாம் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணமே இல்லாததான் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமர் மோடியும் நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அதானி அம்பானியை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அவங்களுக்கு உண்டான பட்ஜெட்டை தான் இதை போட்டிருக்காங்க. இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் பாமர மக்களுக்கு எல்லாம் படித்த மக்களுக்கு எல்லாருக்கும் உண்டான கட்சின்றதை மீண்டும் ஒரு முறை பிஜேபி அதை நிரூபிச்சிருக்காங்கன்ற இந்த பட்ஜெட் மூலமா தெரிவிச்சுக்கொள்கிறேன்.